ஐபிஎல் 2023 முதல் வர இருக்கும் புது டெக்னாலஜி ரிலையன்ஸ் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் அம்பானி அறிவித்துள்ள புதுமைகள். T20 வேர்ல்டு கப்பில் ஜஸ்பிரீத் பும்ரா ஆடுவாரா? பிசிசிஐ தரப்பு சொல்வது என்ன? ஐசிசி மீடியா ரைட்ஸில் ஏற்பட்டிருக்கும் மேசிவ் ட்விஸ்ட். கைமாறி இருக்கும் ஐசிசி போட்டிகளுக்கான டிவி உரிமை. ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஐசிசி போட்டிகள் ஒளிபரப்பு கிடையாது. விராட் கோலியின் T20 ரிட்டையர்மெண்டை முடிவு செய்ய இருக்கும் முக்கியமான தகவல். மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஏஷியா கப்போட முதல் போட்டியில் இந்தியன் டீம் பாகிஸ்தானை ஜெயிச்சது எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்கும் செம ஹாப்பி நியூஸ். குறிப்பாக ஹர்ஷல் பட்டேல் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ராங்கிற ரெண்டு கீ பவுலர்ஸ் இல்லாமல் இந்த வெற்றி வந்தது ரொம்பவே ஸ்பெஷல். ஆனால் இதே நம்பிக்கையோட T20 வேர்ல்டு கப்புக்கு இந்தியா போக முடியாது. நிச்சயம் ஆஸ்திரேலியாவில் ஜஸ்பிரீத் பும்ரா தான் இந்தியாவுடைய துருப்பு சீட்டு. அவருடைய இன்ஜுரி குறித்து கவனிச்சுட்டு வராங்க பிசிசிஐ மற்றும் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட். ரீசெண்டாக ஒரு பிசிசிஐ அஃபிஷியல் இன்சைட் ஸ்போர்ட் வெப்சைட்டுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பும்ரா நல்லாவே ப்ராக்ரஸ் மேக் பண்ணியிருக்கிறாரு, தொடர்ந்து நாங்கள் ஃபிசியோவோட டச்சில் இருக்கோம். பும்ரா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 சீரீஸ்லையோ அல்லது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 சீரீஸ்லையோ விளையாட வாய்ப்பு இருக்கு. டெஃபினெட்லி ஹீ லுக்ஸ் லைக் கமிங் பேக் ஃபார் T20 வேர்ல்டு கப். ஆனால் இட் இஸ் டூ ஏர்லி, போக போக தான் கிளியராக தெரியும்னு சொல்லியிருக்காரு. இப்போ கீ டெட்லைன் என்னன்னா செப்டம்பர் 15, அதுதான் ஐசிசிக்கு T20 வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாடை சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி நாள். ஏறக்குறைய இன்னும் 15 நாட்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள பும்ரா ஃபாஸ்டா ப்ராக்ரஸை மேக் பண்ணிட்டாருனா அவருடைய பேர் லிஸ்ட்ல இருக்கும். இல்லைன்னா நிச்சயம் இந்தியன் டீமுக்கு T20 வேர்ல்டு கப்ல கஷ்டம்தான். ஐசிசிக்கான மீடியா ரைட்ஸில் ஏற்பட்டிருக்கும் மேசிவ் ட்விஸ்ட். கிரிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா மூணு விதமான முக்கியமான மீடியா ரைட்ஸ் இருக்குது. ஐபிஎலுக்கான மீடியா ரைட்ஸ், ஐசிசி போட்டிகளுக்கான மீடியா ரைட்ஸ் மற்றும் இந்தியன் ஹோம் மேட்சஸ்க்கான மீடியா ரைட்ஸ். போன சைக்கிள் வரைக்கும் இந்த மூணு மீடியா ரைட்ஸ் போத் டிவி அண்ட் டிஜிட்டல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துக்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு ஐபிஎல் மீடியா ரைட்ஸ் சைக்கிளில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. டிவி உரிமையை ஸ்டார் நிறுவனம் தக்க வைத்துக்கொள்ள டிஜிட்டல் ரைட்ஸ் அம்பானியோட வயாகாம் 18 போயிருக்கு. இப்போ ஐபிஎலுக்கு அப்புறம் ஐசிசி மேட்சஸ்க்கான மீடியா ரைட்ஸ், அதாவது ஐசிசி ஓடிஐ வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்சஸை ஒளிபரப்புறதுக்கான மீடியா ரைட்ஸ். ஐபிஎல் மாதிரி டிவி அண்ட் ஓடிடிக்கு முதல்ல ஐசிசி தனியாக கொடுக்கல, கம்பைண்டாக தான் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2024-27 ஐசிசி ஈவெண்ட்ஸ்க்கான ஒளிபரப்பை கைப்பற்றி இருந்தாங்க டிஸ்னி ஹாட் ஸ்டார் நிறுவனம். டிவி ரைட்ஸும் இவங்களுக்கு தான், டிஜிட்டல் ரைட்ஸும் இவங்களுக்கு தான். மொத்தமாக 23,000 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. செகண்ட் பிளேஸில் வந்த சோனி பிட் பண்ணியிருந்தது வெறும் 10,000 கோடி தான். செகண்ட் பிளேஸ் பிட்டை விட 13,000 கோடி அதிகம் கொடுத்து ஸ்டார் நிறுவனம் வாங்கினப்பவே ட்ரேடிங் வட்டாரங்களில் சலசலப்பு. அசால்ட்டாக 8,000 கோடி வரைக்கும் ஸ்டாருக்கு நஷ்டம் வரும்பா அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. உடனே உஷாரான ஸ்டார் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் ரைட்ஸை மட்டும் நாங்கள் வச்சுக்கிறோம், டிவி ரைட்ஸை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு ஜி என்டர்டைன்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. மொத்தம் அந்த 23,000 கோடியை இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஷேர் பண்ணி ஐசிசிக்கு கொடுக்க இருக்கிறாங்க. ஷேரிங் டீட்டெயில்ஸ் தெரியல. இதெல்லாம் ஓகே, இப்போ மேட்சஸ் எங்கே பார்க்கலாம் அதை சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? சோனி மற்றும் ஜி நிறுவனங்கள் விரைவில் இணைய இருக்கு. அந்த மெர்ஜர் சக்சஸ்ஃபுல்லாக முடியும்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ 2023-27 வரைக்குமான ஐசிசி போட்டிகளை சோனியுடைய ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸில் டிவியில் பார்க்க முடியும். ஸோ Sony 6, Sony 10, 1, 2 அந்த சேனல்ஸில் பார்க்கலாம். டிஜிட்டலில் பார்க்கணுன்னா நீங்கள் ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம். பின் குறிப்பு, இது எல்லாமே 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் தான். ஸோ 2022 T20 வேர்ல்டு கப் அண்ட் 23 ஓடிஐ வேர்ல்டு கப் ரெண்டுமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தான் ஒளிபரப்பாகும், டிவி மற்றும் டிஜிட்டல். 2022 T20 வேர்ல்டு கப்புக்கு பிறகு விராட் கோலியின் T20 எதிர்காலம் குறித்து டிஸ்கஸ் செய்ய இருக்கும் பிசிசிஐ. மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுடைய தற்போதைய வருத்தம் விராட் கோலியோட ஃபார்ம். எஸ் கோலி டீசென்ட் நம்பர்ஸோட தான் ஆடிட்டு வராரு, பட் அவர் விராட் கோலி, அவருடைய ஸ்டாண்டர்டே வேற. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர், சஞ்சு சாம்சன், சுப்மன் கில், ருத்ராஜ் கேக்வாட், இஷான் கிஷன் அப்படின்னு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரிக்கெட்டர்ஸும் தரமான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ கோலியோட பிளேஸ் இன் இந்தியன் T20 டீம் மேலே எப்பவும் இல்லாத வகையில் இப்போ கேள்விக்குறி எழுந்திருக்கு. டெஃபினெட்லி 2022 T20 வேர்ல்டு கப்புக்கு இந்தியாவுடைய நம்பர் 3 விராட் கோலி தான், அதில் பிசிசிஐக்கு சந்தேகமே இல்லை. பட் அதுக்கப்புறம், ஏன்னா நெக்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் 2 வருஷம் கழிச்சு 2024 தான் நடக்க இருக்கு. அப்போ விராட் கோலிக்கு 35 வயது ஆகும். ஆல்ரெடி விராட் கோலி மென்டலா தனக்கு ஏற்பட்டிருக்கிற ஃபட்டி குறித்துலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 2023 ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப் இருக்கு, அண்ட் அடுத்த FTPல இந்தியன் டீம் 38 டெஸ்ட் மேட்சஸ் ஆட இருக்கிறாங்க. இது இல்லாம ஐபிஎல் வேற. ஸோ எப்படி பென் ஸ்டோக்ஸ் ஓடிஐ ஃபார்மேட்ல இருந்து விலகி டெஸ்ட் மற்றும் T20 ஃபோக்கஸ் பண்றாரோ, அதே மாதிரி விராட் கோலி T20 ஃபார்மேட்ல இருந்து இந்தியன் டீமுக்கு ரிட்டையர் ஆக வாய்ப்பு இருக்கு. டெஃபினெட்லி அவர் ரிட்டையர் ஆயிடுவாருன்னா நான் சொல்லலை, பட்
ஆஃப்டர் த 2022 டி20 வேர்ல்டு கப் பிசிசிஐ இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் மற்றும் விராட் கோலி இடையே ஒரு டிஸ்கஷன் போகும்னு சொல்லப்படுது. ஒருவேளை கோலிகிட்டேருந்து பிசிசிஐ மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தா இந்த வருடமே டி20 இன்டர்நேஷனல்ஸ்ல இருந்து மட்டும் விராட் கோலி ரிட்டையர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஐபிஎல் 2023 முதல் புதிய இனோவேஷன்ஸை கொண்டு வரும் வயாகாம் 18 நிறுவனம். முன்னாடியே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அடுத்த 5 வருஷம் ஐபிஎல்ல டிவியில் ஸ்டார் நிறுவனமும் டிஜிட்டலில் அம்பானியோட வயாகாம் 18 நிறுவனமும் ஒளிபரப்பாக இருக்கிறாங்க. முதல்ல ஊட் ஆப்பில் தான் ஐபிஎல் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, பிஃபோர் ஐபிஎல் 2023 வயாகாம் நிறுவனம் ஒரு புது ஆப்பை லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்தில் நடந்த ரிலையன்ஸோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் முகேஷ் அம்பானி 5G குறித்து நிறையா பேசியிருந்தாரு. அதோட ஸ்போர்ட்டிங் ப்ராட்காஸ்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. குறிப்பாக ஐபிஎல் 2023லேருந்து மல்டி கேமரா ஆங்கிள் ஃபெசிலிட்டியை ரசிகர்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. அதாவது மேட்சை வேறு வேறு கேமரா ஆங்கிளில் நாம் பார்க்க முடியும். அதில் எந்த கேமரா ஆங்கிள் மெயினாக வேணும், எதெல்லாம் சைடில் வச்சுக்கலான்னு நாமளே டிசைட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஜூம் மீட்டிங்கில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் 4K ஸ்ட்ரீமிங்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் இந்தியாவில் டிஜிட்டல் ஆப்ஸில் ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா 180 பிக்சல் தான் ஹையஸ்ட்டு. பட் அதுலேருந்து 4K அப்கிரேட் பண்ண போகிறதா அம்பானிஜி சொல்லியிருக்கிறாரு. இது இல்லாமல் லைவ் வாட்ச் பார்ட்டின்னு பல விஷயங்களை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காரு. நிச்சயம் வயாகாம் 18 இந்த புது ஆப் லான்ச் அப்போ இன்னும் நிறைய சர்ப்ரைசஸை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கான மீம் ஆஃப் த டே இதுதான். இந்த தமிழ் டைகர்ஸ் மீம்ஸுங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நமக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. உருட்டு மசாலாவோட ஒரு தமிழில் எடுத்து போட்டு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் உருட்டாக உருட்டிட்டு இருக்கான ஒரு நல்ல கமெண்ட்டு. 1 டேல 1.1 லேக் வியூஸ். யார் யா நீங்கள்லாம்? தமிழ்லேயே உருட்டுக்கான 10 பொருத்தமும் பச்சைன்னு பொருந்தது, இருந்தும் அதை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. இதனால் என்ன பிரச்சனை தெரியுமா? பாபரசாம் பீட்டை சூறையாடிய ரசிகர்களுக்கு 100,000 வியூஸ் வந்த உடனே தலைவனுக்கு ஒரே குஷி. உடனே ரிஸ்வான் பீட்டை கொளுத்திய ரசிகர்கள்னு ஒரு கொளுத்த கொளுத்தி விட்டான். பருத்தி வீரனில் வர கஞ்சா கருப்பு டைலாக தான் யூடியூப்பை பார்த்து சொல்ல தோணுது. இவங்களை எல்லாம் பிளாக் பண்ணாமல் சேனலை நடத்த விடுங்க, இன்னும் எத்தனை பேர் வீட்டை கொளுத்த போகிறாங்களோ. ஒரு ப்ராப்பர் நியூஸ் கிரிக்கெட்டராக நான் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். தெரியாமல் கூட இந்த மாதிரி சேனல் வீடியோஸை கிளிக் பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்குற வரைக்கும் வியூஸ் ஏற தான் போகுது. யூடியூப்பும் என்ன மாதிரி சேனல் வீடியோஸ்லாம் இல்லாமல் இந்த உருட்டுகளை தான் ரெக்கமெண்ட் பண்ண போகுது. சரி, டி20 வேர்ல்டு கப் போட விராட் கோலி தன்னுடைய டி20 இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்பிரீத் பும்ரா ஒருவேளை டி20 வேர்ல்டு கப்புக்கு இல்லைன்னா அது இந்தியன் டீமுக்கு எவ்வளோ பெரிய மைனஸாக இருக்கும்? ஐபிஎல் 2023 அம்பானி சொன்ன புதுமைகள் இல்லாமல் வேற எந்த டெக்னாலஜி வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.